கரும்பூஞ்சை நோய் சிகிச்சைக்கான ஆம்பட்டோரிசன் மருந்துக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு. வெண்டிலேட்டர், பல்ஸ் ஆக்சிமீட்டர், ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரியும் குறைப்பு. கொரோனா தடுப்பூசி மீதான ஜிஎஸ்டி வரி குறைப்பு இல்லை. தடுப்பூசி மீதான 5% வரி தொடரும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். தமிழ்நாட்டில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டியது. கொடைக்கானலில் 100 ரூபாய் 4 காசுகளுக்கு பெட்ரோல் விற்பனை செய்யப்படுவதால் வாகன ஓட்டிகள் கலக்கம். காவிரி டெல்டாவில் மேலும் 1 எண்ணெய் கிணறு அமைக்க கடும் எதிர்ப்பு. ஏலம் விடும் நடவடிக்கையை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வலியுறுத்தல். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் தண்ணீரை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குறுவை சாகுபடி பரப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு. கருப்பு பூஞ்சைக்கான மருந்துகள் கள்ள சந்தையில் விற்பனை. சென்னையில் 2 பெண்கள் உட்பட 4 பேரை கைது செய்தது போலீஸ். நூறு நாட்களில் அனைத்து சாதியினரும் கோவில்களில் அர்ச்சகர்களாக நியமிக்கப்படுவார்கள். அர்ச்சகராக பெண்கள் விரும்பினால் உரிய பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி மீண்டும் தொடங்கியது. நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் மக்கள். ஒன்பதாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. பெரியார், காமராஜர் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் நியமன முறைகேடு தொடர்பாக விசாரிக்க குழு அமைப்பு. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் தீவிரவாத தாக்குதல். பாதுகாப்பு படை வீரர்கள் 2 உட்பட 4 பேர் உயிரிழப்பு. பஞ்சாப் தேர்தலுக்கான பகுஜன் சமாஜ் கட்சியுடன் கூட்டணியை உறுதி செய்தது சிரோன்மணி அகாலிதளம். பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைப்பதில்லை என்பதில் திட்டவட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.